நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை மக்கள் நினைவிலிருந்து அகற்றும் நடவடிக்கையாக அவர்களை சாதிய தலைவர்களாக காட்டுவதற்கு தமிழக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய ஆளுநர் ஆர் என் ரவி, சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான தமிழகத்தில் ஆரியம் திராவிடம் என்பது கிடையாது என தெரிவித்துள்ளார். திருச்சியில் மருது சகோதரர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார். அப்போது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நினைவுபடுத்தக்கூடிய பணியில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக அரசிடம் விடுதலை போராட்ட வீரர்களின் பெயர் பட்டியலை கேட்டபோது 40 பெயர்களை மட்டுமே தந்ததாகவும், பின்னர் தனது சொந்த முயற்சியில் தேடியபோது 7000 சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழகத்தில் நாட்டின் விடுதலைக்காக போராடியிருப்பது தெரியவந்ததாகவும் கூறியுள்ளார். சிவகங்கை பிரகடனம் குறித்து மருது சகோதரர்களின் தியாகம் மக்களால் கொண்டாடப்படக்கூடாது என்று தமிழக அரசு நினைப்பதாக குற்றம் சாட்டிய ஆளுநர், ஒரு அரசியல் கட்சி தலைவரின் நினைவு தினம் மற்றும் பிறந்த தினத்திற்கு இப்படி தடை போட முடியுமா என கேள்வி எழுப்பினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை மக்கள் நினைவிலிருந்து அகற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சிப்பதாக சாடிய ஆளுநர், அதன் ஒரு பகுதியாக தியாகிகள் பற்றி பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கும் பாடங்களை நீக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக புகார் கூறினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் எந்த சமூகத்திலிருந்து வந்தார்கள் என்பதிலிருந்து அவர்களை சாதி தலைவர்களாக அடையாளப்படுத்தி மக்களை ஒன்றுபட விடாமல் தடுப்பதாகவும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சாதி கட்சி தலைவர் போல் அடையாளப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போது தமிழக பள்ளிகளில் கூட மாணவர்கள் தங்களது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறுகள் அணிந்து வருவதாக வேதனை தெரிவித்த ஆளுநர், சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த பூமியான தமிழகத்தில் ஆரியம் திராவிடம் என்பது கிடையாது என குறிப்பிட்டார். திராவிடம் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்பவர்கள் கூட மருது சகோதரர்களை தலைப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை எனவும், சமூகத்தின் அடிமட்டத்தில் உள்ள சிலர்தான் மருது சகோதரர்கள் போன்ற தியாக தலைவர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டியதாகவும் ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார்.